கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய 10 ஃபினான்ஷியல் ரூல்ஸ் என்னென்ன பார்க்கலாம் அன்பு மிகோஸ். நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லுவேன், 10வது இம்பார்ட்டன்ட், 7வது இம்பார்ட்டன்ட், 5வது இம்பார்ட்டன்ட்னு. இந்த வீடியோவில் 10 பயங்கர இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த 10 ஒன்றை ஃபாலோ பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணாலும் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 10 ஃபாலோ பண்ணிங்கன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வைஸ், முதல்ல சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணது போக மிச்சம் உள்ள இன்கம்மை செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 50,000 மாதம் நீங்கள் உங்களுக்கு இன்கம்மா, அப்போது ஒரு பார்ட் ஆஃப் தட் இன்கம்மை மேபி ஒரு 10,000 எடுத்து சேவ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள 40,000 செலவு பண்ணுங்கள் அந்த மாதத்துக்கு. அதுலேயும் சேவ் பண்ண முடியுதா, அந்த மந்த் எண்டில் சேவ் பண்ண முடிஞ்சதை எடுத்து சேவ் பண்ணி வைங்க. செகண்ட், மாதம் சேவ் பண்ணணும். ஃபஸ்ட் ரூலை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா, முதல்ல கொஞ்சத்தை எடுத்து சேவ் பண்ணுறதுக்குன்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாதம் கண்டிப்பாக சேவ் பண்ணுவீங்க. எவ்ரி மந்த் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணாமல் ஒரு மந்த் போகவே கூடாது. தேர்ட் அட்வைஸ், உங்களுடைய சேவிங்ஸை எல்லாத்தையும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடாதீங்க. டிஸ்ட்ரிபியூட் யுவர் சேவிங்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மேபி ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் லேண்ட் வாங்குங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைங்க, சும்மா கொஞ்சம் கேஷ் வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, அப்போ தான் உங்களுடைய ரிஸ்க் குறையும். ஃபோர்த் அட்வைஸ், ரேண்டம் பர்சன்ட்டு போயிட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் இது வாங்க, இந்த இடம் வாங்க, இந்த ஸ்டாக் வாங்க, இதில் போட, இந்த இன்சூரன்ஸ் வாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்கிறப்ப அது தப்பாகிறதுக்கான சான்சஸ் பயங்கர அதிகம். நீங்களே நல்லா அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை செய்யுங்க. அப்படியே உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னாலும் ப்ரொஃபஷ்னலாக ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்களே கூட 50% டைம்ஸை தப்பாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க ப்ரொஃபஷ்னல். ப்ரொஃபஷனல்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கிடைக்கும். ஃபிஃப்த் ரூல் என்னென்னா, எப்படி அடுத்தவங்கள்ட்ட கேட்காதீங்கன்னு சொன்னோ அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்காதீங்க. நீ இந்த இடம் வாங்க, இந்த ஸ்டாக் வாங்கு, அந்த ஸ்டாக் வாங்குன்னு சொன்னீங்கன்னு அதெல்லாம் விலை குறையிறப்ப உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் கட் ஆகும், கசப்பாகும். அவர்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அதனால் யாருக்கும் நீங்களாக போய் ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணாதீங்க. 6வது ரூல், இஎம்ஐயில் எதுவுமே வாங்காதீங்க. இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா இஎம்ஐ கட்டி கட்டியே உங்களுடைய எல்லா காசுமே போகுமே தவிர எதுவுமே சேவ் பண்ண முடியாது ஃபியூச்சருக்காக. ஏன்னா எனக்கும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பர்சனல் லோன், கார் லோன் எல்லாம் இஎம்ஐயில் போட்டு வாங்கி சம்பளம் நல்லா வாங்கும் பொழுது அது ஒரு பேர்டனாக தெரிஞ்சுது. இஎம்ஐக்கு போக பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் பயங்கர கம்மியாக இருக்கா, தென் இஎம்ஐ போங்க. இல்லையா, தென் இஎம்ஐயை அவாய்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதை நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எது தேவையோ அது வாங்குங்க. 7th ரூல், சில பேர் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுப்பாங்க, கொடுக்குறப்ப அதுலேயுமே அவங்களுக்கு எது பர்சனலாக பெனிஃபிட் ஆகுமோ அதுதான் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் நிறைய பேங்க் போவேன், பேங்க்கில் போகிறப்ப பேங்க் மேனேஜர்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் போடுங்க, அந்த இன்சூரன்ஸ் போடுங்க, இது பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்ட்டு. ஏன் இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இன்சூரன்ஸில் தான் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதையே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களுக்கு கமிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் நான் அங்கே ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் இந்த இன்சூரன்ஸ் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்ட்டு இன்சூரன்ஸ் தான் புஷ் பண்ணுவாங்களே தவிர மியூச்சுவல் ஃபண்டை புஷ்ஷே பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அது போதும், 10 இன்சூரன்ஸ் 15 இன்சூரன்ஸ் தேவையில்லை அப்படின்ட்டு கட் பண்ணிடுவேன், டக்குன்னு கட் பண்ணிடுவேன். அதனால் ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு என்ன பர்சனல் பெனிஃபிட் இருக்குது அதை பாருங்கள். அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுனால ஒரு இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை அங்கேயே கட் பண்ணிவிடுங்க. 8th ரூல், பணம் சம்பாதிக்கணும்னு எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்காதீங்க. இருக்க இன்கம், இருக்க பணத்தை வச்சு அதை எப்படி இன்னும் பல மடங்கு ஆக்கலாம், எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்துலேருந்து பணம் உருவாக்கலாம் அது பாருங்கள். அந்த மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கூடவே வந்துடும். 9th ரூல், பார்க்குறதுக்கு பயங்கர சிம்பிளாக தெரிவார் ஆனால் பணக்காரராக இருப்பார். ஆனால் சில பேர் இருப்பாங்க பார்க்குறதுக்கு பயங்கர ஆடம்பரமாக இருப்பாங்க ஆனால் அவர் பேசிக்காக பார்த்தா கொஞ்சம் புவராக இருப்பார். ஒருத்தரை பார்த்து இடப்படாதீங்க. வேர்ல்டில் பயங்கர பெரிய பணக்காரரில் ஒருத்தர் வாரன் பஃபட், பார்க்குறதுக்கு பயங்கர சிம்பிளாக இருப்பார், இன்வெஸ்ட்மெண்ட் லெஜெண்ட், அவரே ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இதுக்கு. 10th ரூல், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எது நல்லா புரியுமோ, எது நல்லா தெரியுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், ஒருத்தர் சொன்னார் இதில் போடு, இந்த இடம் வாங்கு, இந்த ஸ்டாக் வாங்கு அப்படின்னு சொன்னாருன்ட்டு
உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது கூடும் பொழுது, குறையும் பொழுது, எப்போ விற்கணும், எப்போ அதை இன்னும் அதிகமாக வாங்கணும், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. அவர் சொல்கிறத வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக புரியுமோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எப்போ விற்கணும், எப்போ இன்னும் அதிகமாக வாங்கணுன்ற உங்களுக்கு நாலேஜ் உங்களுக்கே தெரியும். நம்மால் ஒருத்தர் சொன்னார், பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்க்குறதுக்கு பிச்சைக்காரர் மாதிரி இருப்பார், ஆனால் பயங்கர பணக்காரர் அப்படின்னார். நான் சொன்னேன், பிச்சைக்காரர் மாதிரி இல்லை, பிச்சைக்காரரே தான், பிச்சை எடுத்தான் பணக்காரரானார் அப்படின்னேன். இந்த 10 ரூல்ஸில் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அன்பமிகோஸ்.